அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே கர்த்தருடைய பிரிதான் நாம் மகிமைப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினுடாக பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசி வருகிறார். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்காக நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தை வசனம் என்று சொல்லலாம், நாம் ஜெபிக்க வேண்டிய முறைமை என்று சொல்லலாம். இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் 2024 தம்முடைய திட்டத்தை செய்யும்படி விரும்புகிறார். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபக்குறிப்புக்கு நேராக நடத்தப்படுகிறோம். வாசிக்கலாம் எங்களோடு கூட இணைந்து. நீதிமொழிகள் 21:30 வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த 2024 நம்முடைய நாட்டிலே பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்படி விரும்புகிறார். தேவனுடைய ஜனங்கள் இதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளின் ஊடாக நாங்கள் சிந்திக்கப் போகிறோம். நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களென்றால், கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனாய கர்த்தர் உன்னதமானவர், மனுஷ ராஜ்யங்களிலே அவர் ஆளுகை செய்கிறார். ஆகவே நீங்கள் ஒரு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். உன்னதமானவர் தேவனாய கர்த்தர் எங்களுடைய இந்தியா தேசத்தில் அவர் ஆளுகை செய்கிறார் என்கிற சிந்தனை வர வேண்டும். முதலாவதாக தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இருள் இருப்பது உண்மைதான், ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே அங்கே வெளிச்சம் உண்டானது போல தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது தேசத்திலே தேவனாய் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே தெளிவாக சொல்கிறது, கர்த்தருக்கு விரோதமான மூன்று காரியங்களை சாலமோன் அற்புதமாக பட்டியலிடுகிறார். முதலாவதாக ஞானம், அடுத்ததாக புத்தி, ஆலோசனை. இந்த மூன்று காரியங்களும் தேசத்திலே நடக்காதபடி இருக்கும்படி நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த மூன்று காரியங்களை நாம் தேவனிடத்திலே முறையிடும்படி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஞானம், ஞானத்தினாலே ஆலோசனை பண்ணுகிறார்கள், புத்தியோடு இருக்கும்படி விரும்புகிறார்கள். ஞானம் என்று சொல்லும் பொழுது இங்கே தெளிவாக நாங்கள் பார்க்க முடிகிறது, அவர்கள் தங்களுடைய சொந்த ஞானத்தினாலே இப்படி நடந்துவிடும், இப்படி காரியங்களை செய்துவிடலாம் என்று சொல்லி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஞானத்தோடு செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லும்படி விரும்புகிறார் என்றால், கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஆகவே தெளிவான ஒரு நிச்சயத்தோடு இருங்கள். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுடைய இந்தியா தேசத்தை நேசிக்கிறார் என்கிற சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுடைய இந்தியா தேசத்தை நேசிக்கிறார். இங்கே இருக்கிற ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இன்னும் முதலமைச்சர், இன்னும் கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் தேவனாய் கர்த்தர் நேசிக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நேசிக்கிறார். அவருக்கு விரோதமாக எந்த ஒரு ஞானத்தினால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது, முடியவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், புத்தி இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆலோசனையும் இல்லை. ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கலாம், இப்படி செய்து விடுவோம், அப்படி செய்வோம் என்று சொல்லி ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்திருந்தால், தாவீதுக்கு விரோதமாக அவரோடு இருந்த அகிப்தாவில் என்கிற ஒரு தீர்க்கரசு என்ன செய்கிறார்னால், ஆலோசனைக்காரனாக இருந்தார். அகிப்தாவுடைய ஆலோசனையை தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார். 2 Samuel 15:31 நேராக வருவிருந்தால், அங்கே அற்புதமான ஒரு ஜபத்தை தாவீது ஏறெடுக்கிறார். இந்த கடைசி நாட்களிலும் தேவ பிள்ளைகள் குறிப்பிட்டு ஒரு காரியத்தை கேட்கும்படி விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த தேசத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கிற
சதி ஆலோசனைகளை நீங்கள் அபத்தமாக்க வேண்டும் என்று போராடி ஜெபிக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். வாசிக்க கேட்கலாம் 2 சாமுவேல் 15:31 என்ன சொல்கிறது என்பதை வாசிக்க கேட்கலாம். தாவீது கர்த்தாவே, அகிப்தாவனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். மறைவாக ஆலோசனை கொடுக்கிறவர்கள் தேசங்களில் இருக்கலாம், தேசத்தில் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை இப்படி ஆலோசனை பண்ணுகிற இவருடைய ஆலோசனைகளை பைத்தியமாக்குங்க ஆண்டவரே, அவருடைய கணக்குகள் எல்லாம் தாறுமாறாக்க பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனாய கர்த்தர் சொல்கிறார், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 2024 எலெக்ஷனில் தேவனாய கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை கொண்டு வரும்படியாக, அவர்கள் கேபினட் மினிஸ்டராக இருக்கலாம், எம்பிஸாக இருக்கலாம், வரப்போகிற பிரதம மந்திரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு சித்தமானவர்களை தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேசத்திலே கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஞானம் இருக்க முடியாது, புத்தி இருக்க முடியாது, ஆலோசனை இருக்க முடியாது. தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர், சங்கீதம் 97:1 நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் அப்பா, இந்த தேசத்தில் உங்கள் ராஜ்யம் வரட்டும் என்று கேட்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேல் அன்புள்ளவராக இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இயேசுவாகிய தேவன் இந்த தேசத்தை அதிகமாக நேசிக்கிறார். பிதாவாகிய தேவன் இந்த தேசத்தை அதிகமாக நேசிக்கிறார். ஏனென்றால் வேதாகமத்தில் சில நாடுகளுடைய பெயர்கள் தான் பட்டியல் இடப்பட்டிருக்கிறது. அதிலே இந்தியா தேசம் எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்திருந்தால் 2 அங்கே தேவனாகிய கர்த்தர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே தேவனாகிய கர்த்தர் இதை நேசிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 2 இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீசர்களிலே ஒரு சீசனாகிய அப்போஸ்தலனாகிய தோமாவை என்னுடைய தேவனாய் கர்த்தர் என்னுடைய இந்திய தேசத்திற்கு அனுப்பி இந்த தேசத்தை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அனுப்பி தம்முடைய ராஜரீக திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். ஆகவே என்னுடைய தேசம் கர்த்தரால் நினைவுகூறப்படுகிற தேசமாக இருக்கிறது. ஆகவே நிச்சயத்தோடு ஆண்டவரே என்னுடைய தேசத்தில் எழும்பியிருக்கிற எல்லாவித சன்பலா தொபியாவினுடைய ஆவிகளையும் பொல்லாத துஷ்டமான ஆமானுடைய திட்டங்கள், ஆமானுடைய ஆலோசனைகள், ஆமானுடைய திட்டங்கள், சதி ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உடைத்தெறிந்து பெரிய காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை விசுவாசத்தோடு நீங்கள் பேச முடியாதபடி இருக்கலாம். தேவனாய் கர்த்தர் இப்படித்தான் செய்வார் என்று சொல்லி அவிசுவாசமாக பேசாதிருங்கள். இல்லை பிரதர், என்னதான் நாங்கள் ஜெபிச்சாலும் இந்த காரியம் தான் நடக்கப் போகிறது என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகள் ஒருவர் நாவிலிருந்து புறப்படக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். யோசுவா 6:10 தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் விசுவாசமுள்ள வார்த்தைகளை உங்களால் தேசத்திற்காக பேச முடியவில்லை என்றாலும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும் பொழுது தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆகவே உங்களால் விசுவாசமான வார்த்தைகளை பேச முடிந்தால் விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். அப்படி பேச முடியவில்லையா, நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய வார்த்தைகளானது தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறது, நீங்கள் சொல்லுகிறபடியே ஆகும். ஆகவே தேவ சமூகத்தில் தெளிவாக சொல்லுங்கள், கர்த்தருக்கு விரோதமான ஞானமில்லை, ஆலோசனை இல்லை, புத்தியும் இல்லை என்று சொல்லுங்கள். எப்படிப்பட்ட ஆமானுடைய திட்டங்களாக இருந்தாலும் சரி, முழு யூத குலத்தையும் அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக திட்டமிட்டு அவன் ஆலோசனை எடுக்கிறான், புத்தியோடு செயல்படுகிறான், ஞானத்தோடு செயல்படுகிறான். எல்லா ஞானத்தையும் புத்தியும் தேவனாய் கர்த்தர் தாறுமாறாக மாற்றுகிறார். இதே தேவனாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் எழுந்தருளும்படியாக, கர்த்தருக்கு சித்தமானவர்களை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், 2024 எலெக்ஷனுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த விசுவாசமான வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். தேவனாய கர்த்தர் என்னுடைய இந்திய தேசத்தை தேவனாய் கர்த்தர் அதிகமாக
நேசிக்கிறார். மனுஷனுடைய ஆலோசனைகளோ, மனுஷனுடைய திட்டங்களோ, மனுஷனுடைய சூழ்ச்சிகளோ கிரியை செய்ய முடியாது. ஆமென், ஆமென். ஒருவேளை சில மனிதர்களாக இருக்கலாம், சொற்பமான மனிதர்களாக இருக்கலாம். தேவனாய கர்த்தருடைய பலத்திலே நாம் நிற்கும் பொழுது தேவனாய கர்த்தர் தேசத்திலே பலத்த காரியங்களை செய்ய உண்மையாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கப் போகிறோம், ஆண்டவரே, நீ நேசிக்கிற என்னுடைய தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. நீ நேசிக்கிற அந்த தேசத்திலே நாங்கள் இருக்கிறோம். தயவாய் நினைத்தருளும் சுவாமி. யெகோவா தேவன் நேசித்த தேசம், இயேசுவாக தேவன் தன்னுடைய சீசனாகிய தோமாவை அனுப்பின தேசம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற உங்கள் தேசம் ஆண்டவரே, தயவாய் நினைத்தருளும் என்று சொல்லி இரவு பகலாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 2024 கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படி அவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சதி திட்டங்களாக இருந்தாலும் சரி, தேவனாய கர்த்தர் எந்த சதி திட்டங்களை போடுகிறார்களோ, எந்த ஆமான் எப்படி யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி தூக்கு மரத்தை ஏற்படுத்தினானோ, அதே தூக்கு மரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. எந்த மனிதர்கள் எழும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை தேவனாய் கர்த்தர் குறுக்கிடும்படி விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபித்தால் போதும். ஜெபிக்கிறவர்கள் நாங்கள் சொன்னது போல விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். என் தேசத்தில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், என் தேசம் கர்த்தரால் நேசிக்கப்படுகிற தேசமாக இருக்கிறது சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நிகழ்ச்சியை வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், வெளி தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். தயவு செய்து இந்த கடைசி நாட்களிலே இந்திய தேசத்தில் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். பெரிதான எழுப்புதலை தேவனாய் கர்த்தர் இந்த தேசத்தில் கொடுக்கும்படி விரும்புகிறார். பெரிதான ஆவிக்குரிய எழுப்புதலை தேசங்களிலே சபைகளை கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆகவே வெளி தேசங்களிலே இருக்கிற தேவ பிள்ளைகள், தயவு செய்து இந்திய தேசத்திற்காக அதிகமாக ஜெபியுங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திருச்சபைகளுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. இங்கே மரித்த கோதுமை மணியாக மரித்த தோமாவினுடைய கோதுமை மணிக்கு தேவனாய் கர்த்தர் பலன் கொடுக்கும்படி விரும்புகிறார். ஆகவே தேவ ஜனங்கள் உலகத்தில் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, இந்தியா தேசத்தை நேசிக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த தேசத்திற்காக நாங்கள் இனி ஜெபிப்போம் என்ற ஒரு திண்ண தீர்மானம் பண்ணுங்கள். தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 அதைத்தான் சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அது மாத்திரமல்ல, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் அல்லவா. இந்த வார்த்தையின்படியே தேவனாய் கர்த்தர் தேசத்தில் பலத்த காரியங்களை செய்யும்படி வருகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஆலோசனை இல்லை சொல்லி பேசின ஒரு நல்ல தெய்வம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிய திட்டங்கள் போட்டாலும், எவ்வளவு பெரிய ஆலோசனைகளாய் செயல்பட்டாலும், ஆலோசனைக்காரர் அநேகராய் இருந்து திட்டங்களை இட்டாலும், தேவனே, நீ ராஜரீகம் பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஞானமாய் செயல்பட்டாலும் மனிதனுடைய ஞானத்தை தாறுமாறாக பண்ணுகிற தெய்வம் நீரா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர சுவாமி. எங்களுடைய 2 கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே கர்த்த ராஜரீகம் பண்ணுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்தியா தேசத்தை அதிகமாய் நேசிக்கிறீர் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த என்னுடைய தேசமாகி இந்திய தேசத்திற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை தேவனுடைய ராஜ்யம் பலமாய் கட்டப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய பின்மாரியை எங்கள் தேசத்திலே ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெரிய பின்மாரியை ஊற்றுங்க சுவாமி. லேட்டர் ரெயினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாரி கால மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தேசத்திலே ஊழியங்களிலே ஒரு பெரிய பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் எந்நாளும் உள்ளது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக்சுவலா நான் வந்து பேர் வந்து ஏரன் எஸ்ரா. பரமேஸ்வரக்கு பவித்திர நாம் ஸ்துதி மகிமை ஹோ. மேரே நாம் ஏரன் எஸ்ரா. ஆக்சுவலா நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப பரிசுத்த ஆவியானவருக்காக நான் ரொம்ப வாஞ்சியோடு, திரும்பவும் நான் வாஞ்சியோடு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
ஒருத்தங்களுடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தி இருந்தது, அதுல இருந்து நான் வெளியே வர முடியாதபடி கஷ்டப்பட்டு இருந்தேன். போலி மேரி ஜீவன்கே கஹராய் தக் முஜே பஹுத் சோட் பஹுன்சா தியா. அப்படி இருக்க போது அங்கிள் வந்து பிரேயர் பண்ணும் போது கரெக்டா அந்த வசனத்தை வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாங்க. ஒருத்தருடைய வார்த்தை வந்து உன்னை ரொம்ப காயப்படுத்தி கொண்டு இருக்குது, கர்த்தர் அந்த அதை உன்னை வந்து எடுத்து போடுறாரு, உன்னை பலப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து நான் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமா அந்த நேரத்துல நான் உணர ஆரம்பிச்சேன். उसी समय वो जब वो अंकल मेरे पास आए आकर के उस वचन को बोल के मुझे इस प्रकार कह रहे थे, एक व्यक्ति की वो जो है बोली आपको गहराई तक वो जो है चोट को ला दिया है, परमेश्वर आज उस बात से आपको वो जो है चंगा कर रहा है, उस घाव को परमेश्वर दूर कर रहा है करके अंकल मुझे वो उसी प्रकार बोले, मैं आत्मा से मैं बहुत भरपूर हो गया. மேரே அந்தர் மே சே ஏக் பிரகார் கா ஏக் ஆனந்த் ஔர் வோ ஜோ ஹை ஏக் நிஷ்சிந்த. அங்கிள் வந்து சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நான் ஒரு 4 வருஷம் பெட்ரிடனா இருக்கும் போது ஆண்டவர் என்னோட கூட சொன்ன ஒரு வார்த்தை, நான் வந்து எப்படி நான் கைவிடுவேன், உனக்கு கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தை. அந்த வார்த்தை திரும்ப வந்தோடனே எனக்கு உள்ளான மனுஷன்ல ஒரு புதுவிதமான பலனா வந்து நான் ஃபீல் பண்றேன். கியோகி மேரே ஜீவன் மே 4 சால் மை வோ ஜோ ஹை கட்டியா மே இசே படா ஹுவா ரஹா வோ ஜோ ஹை உசி சமய பரமேஸ்வர் நே கஹா மை துஜே நஹீ சோடுங்கா மை துஜே சம்பாலே ரஹுங்கா மை துமாரே ஹாத் கோ தாமுங்கா கர்கே பிரபு நே கஹா வஹீ வச்சன் ஏக் ஓர் பார் மேரே ஜீவன் மே ஆயா. அந்த வசனத்தை கேட்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவருடைய பிரசன்னத்தை இன்னும் உணர ஆரம்பிச்சேன். எனக்கு உள்ளான மனுஷன்ல இருந்து ஒரு சந்தோஷத்தினால நான் வந்து என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. वो जो है उस बात को मैं महसूस करता हूँ और इस प्रकार की बातों को आज के दिन में मैं देख पाया, इसलिए मेरे आंखों में आंसू से वो आंसू भर जाता है. சபைக்காக நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா நாங்க ஃபுல்வாரின்ற ஒரு இடத்துல நாங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியத்துக்கு அந்த இடத்துக்காகவும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துலயும் ஆவியானவருடைய பிரசன்னம் ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிற வர நாட்கள் கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்படுவார் சொல்லி परमेश्वर आने वाले दिनों में अपने सामर्थ्य से भर दीजिए करके जरूर मैं विश्वास करता हूँ आने वाले दिनों में उस प्रकार की महिमा में बातें होगा.